தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக சேலம் தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் அரியானூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் வித்தியாசமான முறையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கடல் நடுவே வானுயர்ந்து நிற்கும் வள்ளுவனின் சிலையை அடையாளமாக கொண்ட கன்னியாகுமரி மாவட்டம் சோழ மாமன்னர்களின் பெருமை போற்றும் பெரிய கோயில் அமைந்துள்ள நெற்களஞ்சியம் தஞ்சை மாவட்டம் மலைக்கோட்டையை நகரின் மையத்தில் வைத்துக் கொண்டு காவிரியின் பிரதான வழித்தடமாக விளங்கும் திருச்சி மாவட்டம் பலதரப்பட்ட மக்களின் புகழிடமாக திகழும் தலைநகர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் இதில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு அந்தந்த மாவட்ட வழக்கப்படி மாணவ மாணவியர் பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழக பாரம்பரிய கலைகளை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் இதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த கலை நிகழ்ச்சிகளை முறைப்படி கற்றுக்கொண்டு இந்த மாணவ மாணவியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக கல்லூரி முதல்வர் தெரிவித்தார். PMEGP ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த வருஷம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து நாட்டுப்புற கலைகள் வந்து கற்றுக்கொண்டு, அதாவது நாட்டுப்புற கலைஞர்கள்லேருந்து கற்றுக்கொண்டு அதை வந்து இங்கே வந்து பயிற்சி பெற்று அதை வந்து இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க, சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற காலேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் கூட்டு வந்து அவங்கள வந்து பண்ண வச்சு மாணவர்களை வந்து இது பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து எங்கள் மாணவர்களே வந்து ட்ரெயின் பண்ணி எங்கள் மாணவர்களே வந்து திறமையாக அதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த நாட்டுப்புற கலைகளை கற்றுக்கொண்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள மாணவ மாணவிகள் இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுப்போம் என தெரிவித்தனர். இந்த காலேஜில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த கலையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயர்ஸ், இப்போ நாங்கள் அப்படியே நாங்கள் போனாலும் இப்போ நான் முடிச்சுட்டு போனாலும் நெக்ஸ்ட் தலைமுறைக்கு இது நாங்கள் வர ஜென்ரேஷன் கற்றுருவோம் இந்த கலையை. இந்த கலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிந்து போகிற நிலைமையில தான் இப்போ இருக்குது. இப்போ நாங்கள் என்ன இந்த இருக்கிற இந்த இப்போ இருக்கிற சொசைட்டியில் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து இதை கற்றுக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறோம். ஏன்னா அழிஞ்சு கொண்டு வர கலையெல்லாம் இந்த கலையும் ஒன்று. அதை எங்கள் மூலயமா வந்து அடுத்த தலைமுறைக்கு நாங்களும் சொல்லி கொடுத்து இதை வளரணும்னு நினைக்கிறோம். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்க பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வரும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மோகன்ராஜ். PMEGP ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.